வணக்கம், நான் உங்கள் கோவை கிட்டெரும்பு. சமீபத்தில் நடந்த ஒரு அரசு விழாவில் மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகள் வந்து மிக அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் டோல்கேட்டோட எண்ணிக்கைகளையும் குறைக்க போகிறதாக சொல்லியிருந்தார். 60 கிலோமீட்டருக்கு உட்பட்ட இடத்துல ஒரு டோல்கேட்டு தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தார். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க எந்த ஊராக இருந்தாலும் உங்கள் ஊரில் டோல்கேட் கட்டணங்களை பற்றி சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நம்பர் 1 ரோடு இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கூட்டம் எதிர்பார்க்குறது அந்த ஒன்றை தான். தூத்துக்குடி துறைமுகத்துடன் செங்கல்பட்டு கோவையை இணைக்கும் திட்டப்பணிகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது மகிழ்ச்சியான செய்தி. திருச்சி புதுக்கோட்டை மானாமதுரை வழியாக இயங்கும் செங்கல்பட்டு மற்றும் தூத்துக்குடி துறைமுகத்தை இணைக்க 4 வழிச்சாலை அமைக்க 570 கிலோமீட்டர் வழித்தடத்தில் துறைமுக அணுகல் வழங்கும் விரிவான திட்ட அறிக்கையை தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இதுவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஏதாவது ஒரு குழியான பகுதி தார் சாலையில் பார்த்தோம்னா உடனே நம்ம ஃபோட்டோ எடுத்து GPRS மூலமாக நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்ணோம்னா உடனே இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பினோம்னா அவங்க உடனடியாக சரி செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு கோவையில் 300 கோடி ரூபாய் செலவில் 70 ஏக்கரா பல்நோக்கு சரக்கு பூங்கா அமைக்க உள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கிற ரோடு வசதிகளை பற்றி இந்த நண்பர்கள் நம்மகிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. நமஸ்காரம் சார், பேர் சுபின். விஷ்ணு. பெங்களூர். பெங்களூர் டு கொச்சி. ஒரு 550-600 கிலோமீட்டர்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் திங் ரோடு நல்லா இருக்கு, ஸ்பெஷலி தமிழ்நாடு ரோடு. அப்புறம் தமிழ்நாடு என்ன பண்ணிட்டுன்னா ரோடு ரொம்ப டிஃப்ரெண்ட், சூப்பராக இருக்கு. அப்புறம் நாங்கள் காலையில் வந்து எல்லா இடத்துல டீ சோப் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ரோடெல்லாம் நல்லா இருக்குது. அப்புறம் நீ சாப்பிட்றோம் ஏதாவது தமிழ் ஸ்டைல் ஃபுட் சாப்பிட்றோம் கேது. நான் இங்கே தமிழ்நாடு இருந்தேன், நான் கோயம்புத்தூர் 2 வருஷம் இருந்தேன். ஸோ தமிழ்நாடு ஃபுட் எல்லாமே நல்லா இருக்குது, இட்லி சாம்பார் இது எல்லாமே நல்லா இருக்குது. இங்கே எங்கே போனாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் இந்த ஜேர்னி ஒரு நல்லா இருக்குது. எங்கே போனாலும் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எங்கே போனாலும் ஷாப் எல்லாம் இருக்குது, அதிகமாக டிஃபிகல்ட்டிஸ் அப்படி ஒன்றும் இல்லை. கிளைமேட் இப்போ இருந்தாலும் சம்மர் ஹாட்டாக இருக்கும். அங்கேருந்து லைக் அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண 12 மணிக்கு நான் இங்கே வந்துப்போ இருந்துப்பா. நீ அங்கே போகிறது ஹாட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். அதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ஜாலியாக இருக்கு அந்த ரைடு. நான் பேர் ரவி சார், ரவி ஆந்திரா ஆண்டி கோயம்புத்தூர் ரோடு ஜாம் பச்சை சார் இருக்கும் சார். எங்கே சார் நீங்கள் போகிறீங்க? இந்த கோயம்புத்தூர் சார், கோயம்புத்தூர் இந்த ஆந்திரா அனந்தபூர். எல்லா வசதியும் இருக்கா சார் கோயம்புத்தூர்ல? நீங்க வர்றீங்க டோல் கேட்ல எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டாங்களா? ஆ படுத்து சார், பண்ணி கொடுத்தா படுத்து படுத்து சார். நன்றி சார். ஆ சார், நீங்க எந்த மாவட்டத்துல இருந்தாலும் சரி எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ டோல் கேட் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த மாதிரி வசதிகள் இன்னும் இருந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்காக வலியுறுத்தினா மட்டும்தான் தமிழக அரசுக்கு இந்த மாதிரி விஷயம் போய் சென்றடையும். வீடியோமை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். தொடர்ச்சியை உங்களுடைய ஆதரவு எதிர்நோக்கி காத்திருப்பது உங்கள் கோவை கதை. நன்றி, வணக்கம். வணக்கம். நீ நீ